நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள ஆண்டிவலசு பகுதியை சேர்ந்தவர் தான் ஜோதிடர் கந்தசாமி இவருடைய மகள் தான் வெள்ளையம்மாள் வயது இருபத்தி இவருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் அதே பகுதியை சேர்ந்த உடலுடன் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணமும் நடைபெற்றது ஆறு மாதங்களிலேயே கணவன் மனைவி இடையே கருத்து விடுபாடு ஏற்பட்டது இதனால் வெள்ளையம்மாள் கணவரை விவகாரத்தை செய்துவிட்டு தந்தை வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார் நாமக்கல் அருகே உள்ள கெசவம்பட்டி அன்னை செட்டியார் நகரை சேர்ந்த ஆறுமுகத்தின் மகன்தான் முத்து இவரும் ஜோதிடர்தான் இவர் தொழில் சம்பந்தமாக கந்தசாமியின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வது வழக்கம் அப்போது முத்துவிற்கு வெள்ளையம்மாளுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்குள் காதலாகவும் மாறியது திருமண ஆசை வார்த்தை கூறி வெள்ளையம்மாளுடன் முத்து அடிக்கடி உல்லாசம் அணிவித்து வந்துள்ளார் அந்த சமயங்களில் முத்து வெள்ளையம்மாளிடம் தான் பிரச்சனையில் சிரமப்படுவதால் நீ பணம் கொடுத்து எனக்கு உதவ வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வெள்ளையம்மாளும் வருங்கால கணவர்தான் கேட்கிறார் என்று நினைத்து தன்னிடம் இருந்த நகைகளை அடமானம் வைத்தும் கூலி வேலைக்கு சென்றதன் மூலம் கிடைத்த பணத்தையும் முத்துவிடம் கொடுத்துள்ளார் மேலும் அவர் பல்வேறு இடங்களில் கடன் வாங்கி முத்துவுக்கு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது கடல் சில நாட்களுக்கு முன்பு முத்துவிடம் வெள்ளையம்மாள் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதன் காரணமாக வெள்ளையம்மாள் தான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கும்படி முத்துவிடம் கேட்டு தகராறும் செய்தார் இல்லையென்றால் இது குறித்து போலீசாரிடம் தெரிவித்து விடுவேன் என்று கூறி வெள்ளையம்மாள் அவரை மிரட்டியும் உள்ளார் இதனால் அவர் மீது முத்துவிற்கு ஆத்திரம் ஏற்பட்டதால் கொலை செய்ய முடிவும் செய்தார் கடந்த பதினோராம் தேதி முத்து தன் திட்டத்தை அரங்கேற்ற வெள்ளையம்மாலை போனில் தொடர்பு கொண்டு நாம் திருச்சி அருகே உள்ள துடையூருக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார் இதை நம்பிய வெள்ளையம்மாள் ஆசை வீட்டை விட்டுச் சென்றார் பின்னர் முத்து வெள்ளையம்மாளை துறையூரில் உள்ள காவிரி ஆற்றங்கரை ஓரத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த முத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வெள்ளையம்மாலை சரமாரியாக கூத்தினார் இரத்த வெள்ளத்திலேயே சரிந்த வெள்ளையம்மாள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாகவும் உயிரிழந்தார் பின்னர் அங்கு குழி தோண்டி வெள்ளையாமான் உடலை புதைத்துவிட்டு திருச்செங்கோட்டிற்கு முத்து வந்துள்ளார் இதனிடையே தான் வீட்டை விட்டு வெளியே சென்ற மகள் திரும்பி வராததால் கந்தசாமி அதிர்ச்சி அடைந்தார் அவர் பக்கத்தில் தேடியும் வெள்ளையம்மால் கிடைக்கவில்லை இதுகுறித்து குறித்து திருச்செங்கோடு ரூரல் போலீஸ் நிலையத்தில் கந்தசாமி புகார் கொடுத்தார் அதன் பேரில்தான் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணி அளவில் முத்து வெள்ளையாமலை கொலை செய்து விட்டதாக கூறி திருச்செங்கோடு தாசில்தார் கதிர்வேலிடம் சரணம் அடைந்தார் இதையடுத்து அவர் திருச்செங்கோடு ரூரல் போலீஸ் நிலையத்திலும் ஒப்படைக்கப்பட்டார் பின்னர் வெள்ளையம்மாள் மாயமான வழக்கை கொலை வழக்காக மாற்றி முத்துவிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இந்நிலையில் தான் நேற்று முத்துவை போலீசார் கைதும் செய்தனர் இதுகுறித்து திருச்செங்கோடு ரூரல் போலீசார் துடையூர் போலீஸ் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்தனர் அதன் பேரில் அவர்கள் வெள்ளையம்மானின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது